Hello friends, welcome to our channel, Lexie Chellam channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக 15 மினிட்ஸில் நம்ம வந்து பண்ணிடலாம். நான் இப்போ கொஞ்சம் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெயில் கொஞ்சம் பட்டை, சும்மா ரெண்டு ரெண்டு இருந்தால் போதும், நிறைய போட வேண்டாம், ஒரு ரெண்டே ரெண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு கருவேப்பிலை, வெங்காயம். ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இப்படி செஞ்சு பாருங்கள். 4 ஐட்டம் தான் இப்போ போட்டிருக்கோம், பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, வெங்காயம். இது கொஞ்ச நேரம் வதங்க விடலாம். நம்ம நிறைய டைப்பில் சிக்கன் சாப்பிட்ருப்போம், இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் வந்து காரம் நம்ம வந்து காஞ்ச மிளகா, வரமிளகா தான் போட்டு வரோம். 4 வரமிளகா போட்டிருக்கேன், இதே ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 4 போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து ஒரே ஒரு 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன், இல்லை ஒரு 1.25 ஸ்பூன். நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ சிக்கன் வந்து செய்கிறேன், அதனால் அதனுடைய அளவு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறது. நீங்கள் கம்மியாக இருந்தாலும் கூடவாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை ஸ்மெல் போகணும், போகிற வரைக்கும் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து வதக்கிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத போடலாம். என்னென்ன போட்டு அரைச்சோன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதில். கொஞ்சோண்டு வந்து ஒரு 4-5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்தால் அதுதான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட். நமக்கு சின்ன வெங்காயம் இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயம், சும்மா பேருக்கு ஒரு 4 பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, அவ்வளோதான், வேறு எதுவுமே இதில் போடல. தக்காளி, தக்காளி வந்து 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டேன். 1 கிலோ கறின்றதுனால 1/2 கேஜினால் 1 தக்காளி போட்டிங்கனாவே போதும். கூட இதை கூட வந்து ஒரே ஒரு சும்மா கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை சீரகம், 2 சிட்டிகை சோம்பு, மஞ்சள்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் இது கூட சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலாவிலையும் காரம் இருக்கும், அதனால் நான் ஃபஸ்ட்டு போட்ட வரமிளகா மட்டும்தான், அதுக்கப்புறம் வேறு எதுவுமே போடல. இதில் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம், அந்த மிக்ஸி ஜாரை சும்மா கொஞ்சம் அலைச்சி ஊற்றுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி மட்டும்தான் இதில், எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கறி வந்து நல்லா வறுவலாக வறுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டு கலந்துடலாம். அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ உப்பு மட்டும் தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் வந்து நான் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனில் போட்டுட்டு இது நல்லா கலக்கலாம். பாருங்கள், தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் நம்ம. இது நம்ம அந்த மிக்ஸி ஜார் அலசி ஊற்றின தண்ணி மட்டும்தான் இருக்குது, எக்ஸஸாக தண்ணி வேண்டாம். அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து 1/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு இப்போ பார்த்தேன், இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சமாக தான் தண்ணி இருந்தது. சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும், ஒரு 5-10 மினிட்ஸில் வெந்துடும். பாருங்கள், உங்களுக்கு தேவையான இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு நல்லா வறுவலாக வேணுன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி வறுவலாக எடுத்திருக்கேன். இது ரசம் சாதத்தோடு சாப்பிட்லாம், ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து தேங்காய் பால் சாதம் வச்சு இதில் சாப்பிட போகிறோம். அதனுடைய வீடியோ இந்த யூடியூப் சேனலில் போடுறேன், பாருங்கள் எப்படி தேங்காய் பால் சாதம் செய்கிறது அப்படின்றது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரசம் சாதத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.